ராமநாதபுரம் ஆயுதப்படை காவல்துறையில் பணியாற்றிய காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையில் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருபவர் அசோக்குமார். அதேபோல அசோக்குமார் மனைவி சித்ரா தேவி அனைத்து மகளிர் காவல்துறையில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இருவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆன நிலையில் 1 வயதில் பெண் குழந்தை உள்ளது. ஆனால் கடந்த 1 மாத காலமாக ஏற்பட்ட வாய் தகராறால் அசோக்குமார் மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மன விரக்தியில் இருந்த அசோக்குமார் திடீரென ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் கிடந்துள்ளார். இதையறிந்த கேணிக்கரை காவல்துறை ஆய்வாளர் மலைச்சாமி தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். மேலும் அசோக்குமாரின் தற்கொலை குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.